மாணவர்கள் உங்களுடைய வினாத்தாள்களுடன் தயாராகி கொள்ளுங்கள். நாங்கள் தொடங்குவோம். முதலாவது வினா, டிஎன்ஏ மூலக்கூறின் கட்டமைப்பு அழகான டிஆக்சி ரைபோ நியூக்ளியோரைட்டில் காணப்படாதது. கேள்வி வந்து எதிர்மறையானது, காணப்படாதது. வளமையா நாங்க காணப்படுவது அப்படின்னு சொல்லி யோசிப்போம், காணப்படாதது. இதுல முதலாவது விட இருக்கு பாருங்க, காபோட்சில் கூட்டம். இரண்டாவது விட நைதரசன் உப்பு மூலம். மூன்றாவது பென்டோசு வெள்ளம். நாலாவது பொஸ்பேற்று கூட்டம். இப்ப நாங்க டிஆக்சி ரைபோ நியூக்ளியோரைட் அப்படிங்கிறது இப்படியான ஒரு அமைப்புல நீங்க படிச்சிருக்கீங்க. நடுவுல இருக்கிறத நாங்க சொல்லுவோம் பென்டோசு வெள்ளம்னு சொல்லி. மூன்று வகையான மூலக்கூறுகள் காணப்படுது. ஒன்று பென்டோஸ் வெள்ளம், அடுத்தது பொஸ்பேட்டு கூட்டம், அடுத்தது நைதரசன் உப்பு மூலம். இதுல இது மூன்றும் இல்லாத ஒரு விட இருக்குது, காபோட்சில் கூட்டம். இந்த காபோட்சில் கூட்டம் அப்படிங்கிறது எங்களுடைய நியூக்ளிக் சாரி அமினோ அமிலத்தின் ஒரு கூறாக காணப்படும். காபோட்சில் கூட்டம் அப்படிங்கிறது அமினோ அமிலத்தின் ஒரு கூட்டம். ஆகவே இதற்கு பொருத்தமான விட முதலாவது விடை. இரண்டாவது வினாம பார்ப்போம். தரப்பட்டுள்ள கணியங்களில் காவி கணியம் அல்லாதது. இதுவும் ஒரு எதிர்மறையான வினா, அல்லாதது. இப்ப நாங்க காவி கணியம் எண்ணி கணியம், காவி கணியம் அப்படின்றது பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்கள், எண்ணி கணியம் அப்படிங்கிறது பருமனை மாத்திரம் கொண்ட கணியங்கள். இப்ப இங்க இருக்க விடைகளை பார்ப்போம். திணிவு, வேகம், நிறை, ஆர்மூடுகள். திணிவு, வேகம், நிறை, ஆர்மூடுகள். திணிவு அப்படின்றது வந்து நாங்க சடத்தின் அளவுன்னு சொல்லுவோம். இத பருமன் கொண்டு மட்டும்தான் நாங்க அளவிடுவோம். அப்ப கிலோகிராம்ல நாங்க கடையில போய் ஒரு பொருள் வாங்கக்குள்ள எங்களுக்கு அந்த சடத்தின் பருமனை அளந்து கொள்றோம். வேகம் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு குறித்த திசையிலான ஒரு கெட்டிய தூரம், ஒரு அமைவிடத்துல ஏற்படுற மாற்றம். ஆகவே அங்க திசையும் உண்டு, வேகத்துக்கு பருமனும் உண்டு. இப்ப இடப்பெயர்ச்சிக்கு திசை இருக்கிறதுனால இடப்பெயர்ச்சிய நேரத்தால பிரிக்க வர வேகத்துக்கும் திசை உண்டு. நிறை அப்படிங்கிறது ஒரு வகையான விசை, ஒரு பொருளோட திணிவு காரணமாக ஏற்படுத்தப்படுற விசை தான் நிறை. அப்ப நிறைக்கும் எங்களுக்கு திசை உண்டு. ஆர்மூடுகள், வேகமாற்று வீதம். வேகமாற்று வீதம், வேகம் காவிக்கணியம் அப்படின்றனால ஆர்மூடுகளும் காவிக்கணியம். அப்ப இரண்டாவது வினாவுக்கு பொருத்தமான விடையாக முதலாவது விடையை நாங்க கொள்ளலாம். மூன்றாவது வினாவுக்கு நாங்க போவோம். கம்பி ஒன்றுடன் தொடுக்கப்பட்டுள்ள வழி நிரம்பிய பலூன் ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது. கம்பி ஒன்றுடன் தொடுக்கப்பட்டுள்ள வழி நிரம்பிய பலூன் ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது. பலூனின் வாயில் கட்டப்பட்ட நூலை தளர்த்தி பலூனிலிருந்து வழியை வெளியேற்றும் போது பலூனின் இயக்கம் நடைபெறும் விதம் மற்றும் வழி வெளியேறும் விதம் என்பன அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ளன. இது தொடர்பான சரியான கூற்று. இப்ப சாதாரணமா நீங்க விளையாண்டுருப்பீங்க, ஒரு பலூனை ஊதிட்டு அப்படி சும்மா தலைக்குள்ள விட்டீங்கன்னா பலூன் மேல் நோக்கி போகும். இப்ப இதே நாங்க என்ன செய்யறோம், ஒரு பலூனை வந்து ஊதிட்டு ஒரு செலோ டேப்பாலேயோ ஏதோ இல்ல ஒரு கம்பியில கொழுவிட்டு நாங்க இந்த வாய்ப்பகுதியில இருக்க நூலை அவுத்து விடுறோம். அப்ப இந்த வாய்ப்பகுதியில் உள்ள நூலை அவுத்து விடும் போது பலூனுக்குள்ள உள்ள வழி வெளிநோக்கி இவ்வாறு செல்லும் போது பலூன் முன்னோக்கி அசைகிறத நாங்க பார்க்கலாம். வழி வெளிநோக்கி அசையும் போது பலூன் முன்னோக்கி நகரும். இதுக்கு காரணம் நாங்க நியூட்டன் மூன்றாவது விதிக்கமைய, நியூட்டனின் மூன்றாவது விதிக்கமைய அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த பலூன்ல இருந்து வெளியேற வழி கொடுக்கிற தாக்கத்துக்கான மறு தாக்கமாக பலூன் முன்னோக்கி நகரும். அப்ப நாங்க விடைக்கு வருவோம். சரியான கூற்றுதான் இங்க கேள்வி. பலூனிலிருந்து வெளியேற மறுதாக்கம் பலூன் இயங்குதல் தாக்கம். இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
வலி வெளியேறது தாக்கம்னா பலூன் இயங்குறது, அதுதான் மறு தாக்கம். வலி வெளியேறுதல் தாக்கம், பலூன் இயங்குதல் மறு தாக்கம். அப்ப இரண்டாவது விடை பொருத்தமானதாக இருக்கு. மூன்றாவது என்ன பிழைன்னு சொல்லி பார்ப்போம். பலூனிலிருந்து வலி வெளியேறல் மற்றும் பலூன் இயங்குதல் என்பவற்றிற்கு இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்ப தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதே நியூட்டன் விதிக்கமே நாங்க சொன்னோம், எவ்வித தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது பிழை. பலூனிலிருந்து வலி உயர் கதியில் வெளியேறும் அதே வேளை பலூன் மிக மெதுவாக இயங்கும், இக்கூற்றும் பிழை. தாக்கம் மறுத்தாக்கம் ஒன்று கொண்டு சமன், ஆகவே இந்த கூற்றும் பிழையானது. இப்ப நாங்க நாலாவது வினாக்கு வருவோம். நியூட்டன் தராசின் வாசிப்பு 5 நியூட்டனாக இருக்கும் போது மரக்குட்டு இயங்காமல் இருந்தது, இச்சந்தர்ப்பத்தில் தொழிற்படும் உராய்வு விசை. இப்ப நாங்க சொல்லுவோம், இங்க ஒரு மரக்குற்றிய வச்சிருக்கிறாரு, வச்சுட்டு அத ஒரு நியூட்டன் தராசால விக்டராசால கட்டி இழுக்கிறாரு. இப்ப இங்க வந்து 5 நியூட்டன் அப்படிங்கிற ஒரு வாசிப்பை இது காட்டுது, ஆனா மரக்குற்றி என்ன செய்யல, இயங்கல. அப்ப இங்க கொடுக்கப்பட்ட விசைக்கு என்ன ஆச்சு, இந்த விசை வந்து இந்த மரக்குற்றிக்கும் இந்த மேற்பரப்புக்கும் இடையில உள்ள உராய்வை மீறுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். மரக்குற்றி இன்னும் இயங்கலன்னா அங்க ஓய்வுல இருக்கு, இங்க தொழிற்படுற உராய்வு விசைக்கு என்ன பெயர். உராய்வு விசை 3 வகைன்னு படிச்சிருப்பீங்க, நிலையியல் உராய்வு, இயக்கவியல் உராய்வு, எல்லை உராய்வு. நிலையியல் உராய்வு அப்படின்றது ஒரு பொருளுக்கு நாங்க விசைய வழங்கியும் அந்த பொருள் இயங்கல அப்படின்னா அங்க தொழிற்படுறது நிலையியல் உராய்வு. ஓய்வில் இருக்கிற பொருள் எல்லாம் நிலையியல் உராய்வுன்றது பிழை. நாங்க விசைய வழங்கியும் பொருள் இயங்கலன்னா அங்க நிலையியல் உராய்வு. எல்லை உராய்வுன்றது பொருள் மட்டுமட்டாக இயங்க எத்தனிக்கும் போது அங்கு தொழிற்படுற உராய்வு விசை எல்லை உராய்வு விசையாக இருக்கும். இயக்கவியல் உராய்வுன்றது பொருள் இயங்கும் போது தொழிற்படும் விசையாக இருக்கும். அப்ப இங்க வந்து நாங்க விசைய வழங்கியும் பொருள் இயங்கல, ஆகவே இங்க தொழிற்படுற உராய்வு எல்லை நிலையியல் உராய்வு. அப்ப பொருத்தமான விடை 3வது விடையாக இருக்கும். இப்ப நாங்க வரும் 5வது வினா எடுத்து பாருங்க. ஒரு அட்டவணை தந்திருக்கிறாரு. பொருளொன்றின் இயக்கம் தொடர்பான இடப்பெயர்ச்சி நேர அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. நேரம் இடப்பெயர்ச்சி, நேரம் பூஜ்ஜியமாக இருக்கும் போது இடப்பெயர்ச்சியும் பூஜ்ஜியம், நேரம் 1 இருக்கும் போது இடப்பெயர்ச்சி 4, 2 இருக்கும் போது 8, 3 இருக்கும் போது 12, இவ்வாறு 4 இருக்கும் போதும் 12 இருக்குது. 5 அப்படின்னு வரும்போது 20, 6 ஆகும்போது 15, 7 ஆகும்போது 10, 8 ஆகும்போது 0 இடப்பெயர்ச்சி சென்றுள்ளது. இப்ப இதை நாங்க ஈஸியா விளங்கி கொள்ளணுமா இருந்தா ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைபோன்னு போட்டுக்கிட்டு பார்க்கலாம், அல்லது நீங்க அட்டவணையில இருந்தே வரலாம். இடப்பெயர்ச்சி நேர வரைபு தெளிவா இருக்கும். பார்க்க முதல் 4 செகண்ட்ல 12 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைகிறாரு, 5வது செகண்ட் வரைக்கும் அதே இடப்பெயர்ச்சியில இருக்கு, 3 செகண்ட்ல 12, 4வது செகண்ட்லையும் 12, 5வது செகண்ட்ல 20 இடப்பெயர்ச்சி அடைகிறாரு, 6வது 15, 7, 10, 8 பூச்சதுன்னு வந்துட்டார். இப்ப இந்த இயக்கத்தை நாங்க சாதாரணமா சொல்லுவோமா இருந்தால் ஓய்வுல இருந்து ஆரம்பிச்சு 3 செகண்ட்ல 12 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்து அடுத்த 1 செகண்ட் ஓய்வுல இருந்திருக்கிறார், அதுக்கப்புறம் அடுத்த 1 செகண்ட்ல 20 மீட்டர் வரைக்கும் இடப்பெயர்ச்சி அடைந்து இறுதி 4 செகண்ட்ல எதிர் திசையில பயணித்து ஆரம்ப இடத்துக்கு வந்துள்ளார். இவருடைய இயக்கம் இவ்வாறானது. ஓய்வுல இருந்து ஆரம்பிச்சு 3 செகண்ட்ல 12 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்து 1 செகண்ட் ஓய்வுல இருந்து அடுத்த 1 செகண்ட்ல 20 மீட்டர் வரை சென்று அடுத்து எதிர் திசையில் பயணித்து ஆரம்ப புள்ளியை அடைந்துள்ளார். இப்ப நாங்க விடைக்கு வருவோம். பொருள் மீண்டும் இயக்கத்தை ஆரம்பித்த தானத்திற்கு வந்துள்ளது, தவறான கூற்று தான் இங்க கேள்வி. அப்ப பொருள் மீண்டும் இயக்கத்தை ஆரம்பித்த தானத்துக்கு வந்துள்ளதுன்றது மிக பொருத்தமான விட. அப்ப இந்த வினாவுக்கு தவறான விட. 1 செகண்ட் ஓய்வில் இருந்துள்ளது, 3 தொடக்கம் 4வது செகண்ட் வரைக்கும் ஓய்வில் இருந்திருக்கு. அப்ப அதுவும் வரை இயக்கத்துக்கு சரியான விட, தவறான கூற்று இல்லை. 3வது, பொருள் இயங்கிய மொத்த தூரம் 20 மீட்டர்.
இடப்பெயர்ச்சி ஒரு திசையிலான இடப்பெயர்ச்சி தான் 20. அவர் போனது 20 மீட்டர், வந்தது 20 மீட்டர். அப்ப மொத்தமா அவர் சென்ற தூரம், பயணப்பாதையின் நீளம் 40 மீட்டர். அப்ப 20 மீட்டர் தூரம் அப்படின்றது பிழையான விட. அப்ப இந்த வினாவுக்கு மூன்றாவது விடை பொருத்தமானது. நாலாவது பார்ப்போம். முதல் 4 செகண்டில் 4 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ்வன் எனும் சீரான வேகத்துடன் இயங்கி உள்ளது. வேகம் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம், இடப்பெயர்ச்சி 12, நேரம் 3. பிரிச்சவங்க சொன்னா எங்களுக்கு 4 மீட்டர் செகண்ட் சயோராம் அடுக்கு வேகத்துல முதல் 3 செகண்ட் சென்றிருக்கு. அப்ப அந்த விடையும் சரியான விடை. அப்ப இங்க தவறான கூற்று அப்படிங்கிறது மூன்றாவது விடையாக இருக்கும். ஆறாவது வினா பாருங்க. ஆர்மூடுகளின் அழகாக அமைவது. ஆர்மூடுகள் வேகம் மாற்றத்தின் கீழ் நேரம். அப்ப நாங்க எடுத்துக்கொண்டோம்னா வேகம் அப்படிங்கறதன் கீழ் நேரம்னு வரப்போகுது. வேகத்துக்கு அழகு மீட்டர் செகண்ட் சயோண்டு, நேரத்துக்கு அழகு செகண்ட். இந்த செகண்ட் மேல கொண்டு வந்தா மீட்டர் செகண்ட் சயரெண்டாம் அடுக்கு. இதுதான் ஆர்மூடுகளுக்கான அழகு. அப்ப இந்த விட இருக்கிறது வந்து 4வது. முதலாவது விட மீட்டர் செகண்ட் சயோண்டுங்கிறது கதி வேகம் இரண்டுக்குமான அளவு. இரண்டாவது விட கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெஸ்டோ விசைக்கு இன்னொரு அழகு. எஃப் சமன் எம்ஏ எடுத்தோம்னு சொன்னா இது சமன்பாட்டு அழகாக அமையும், விசையின் சமன்பாட்டு அழகு. மூன்றாவது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெஸ்ட்மென்ட் உந்த அழகு, திணிவு தர வேகம். இப்ப முதலாவது கதி வேகத்துக்கானது, இரண்டாவது விசைக்கானது, மூன்றாவது உந்தம், நாலாவது விட வந்து எங்களுக்கு ஆர்முடுகளின் அழகாக அமையும். ஏழாவது வினா, கீழே தரப்பட்டுள்ள இடப்பெயர்ச்சி நேர வரைவின் அடிப்படையில் பொருளின் இயக்கத்தை பற்றி சரியாக குறிப்பது. உங்களுக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைபுன்னு தந்திருக்கிறாரு. இப்ப நாங்க வந்து வரைவுகளோ அல்லது ஒரு படமோ விஞ்ஞானத்துல இருக்குமா இருந்தா நாங்க படத்தை பாக்குறது இல்ல, படத்தை வாசிக்கணும். ரீட் த பிக்சர் அப்படித்தான் நாங்க சொல்லுவோம். இங்க பாருங்க, இடப்பெயர்ச்சி ஓய்வுல இருந்து ஆரம்பிக்கிறார், குறித்த நேரத்துல ஒரு குறித்த இடப்பெயர்ச்சி அடைஞ்சு அதுக்கு பிறகு அவரு ஓய்வுல இருக்கிறார். இதுதான் இது இந்த வரைபண்ட விளக்கம் அல்லது ரீட் த கிராஃப் அப்படின்னா, ஓய்வுல இருந்து ஆரம்பித்து குறித்த நேரத்தை, இங்க நேரம் தரல, குறித்த நேரத்துல குறித்த இடப்பெயர்ச்சி அடைந்து பிறகு மீண்டும் ஓய்வுல இருக்கிறார். இங்க பாப்போம் சரியாக குறிப்பதுன்றது. தவினா சீரான வேகத்துடன் இயங்கி ஓய்வுக்கு வந்துள்ளார். இங்க படித்துறன் மாறாது, ஆகவே இது சீரான வேகம், சீரான வேகத்தோட இயங்கி ஓய்வுக்கு வந்துள்ளார். நாங்க அடுத்து பார்ப்போம். சீரான ஆர்மூடுகளுடன் இயங்கி ஓய்வுக்கு வந்துள்ளார். சீரான ஆர்மூடுகள், நாங்க வேக நேர வரைபுல தான் ஆர்மூடுகளை பத்தி கதைக்கலாம், இடப்பெயர்ச்சி நேர வரைபுல வேகத்தை பத்தி தான் கதைக்கலாம். அப்ப ஆர்மூடுகளா இல்லையான்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. இப்ப சீரான வேகம்னா ஆர்மூடுகள் பூச்சியம். ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்து பொருள் சீரான வேகத்துடன் இயங்கி மீண்டும் ஓய்வடைந்துள்ளது. படித்துறன் மாறல, ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறார், சீரான வேகத்தோட போயிட்டு திரும்ப ஓய்வுக்கு வந்துள்ளார். மிக பொருத்தமான விடம் முதலாவது விடம், சீரான வேகத்துடன் இயங்கி ஓய்வுக்கு வந்துள்ளார். சரி, ஆனா மூணாவது விட பாருங்க இன்னும் பொருத்தமா இருக்கு. ஓய்வுல இருந்து ஆரம்பிச்சு சீரான வேகத்தோட இயங்கி மீண்டும் ஓய்வுக்கு வந்துள்ளார். அப்ப முதலாவது விட சரி, ஆனா மூணாவது விட மிக பொருத்தமான விட. நாலாவது விடைய பாருங்க, ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்த பொருள் சீரான ஆர்மூடுகளுடன் இயங்கி மீண்டும் ஓய்வடைந்துள்ளது. அப்ப இங்க நாங்க ஆர்மூடுகளை பத்தி சொல்ல இல்லாது, இது ஏன்னா சீரான வேகம்னாலே ஆர்மூடுகள் பூச்சியம். ஆகவே எங்களுக்கு நாலாவது விட பிழை. அப்ப இதுக்கு மிக பொருத்தமான விட மூன்றாவது விடை. ரைட், நாங்க எட்டாவது வினாக்கு வருவோம். களத்தில் புரத தொகுப்பை மேற்கொள்ளும் புன்னங்கம். களத்துல வந்து நிறைய புன்னங்கங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிலை செய்து, சில புன்னங்கங்கள் பல தொழிலையும் செய்து. ரைட், இப்ப நாங்க பார்ப்போம் இதுல இருக்கிற ஒவ்வொரு புன்னங்கமும் என்ன தொழிலை செய்து. ரைட், ரைபோசோம். ரைபோசோம் வந்து சுயாதீனமாகவோ அல்லது அகமுதலூர் சிறுவளையோடையோ இணைந்து புரத தொகுப்பை மேற்கொள்ளும். இரண்டாவது இலைமணி. இலைமணிக்கு நாங்க வலுவீடு அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழியோட சொல்லுவோம். களத்துக்கு தேவையான சக்தியை தொகுத்தல். பச்சை உருமணி தாவரங்கள்ல மட்டும் காணப்பட போகுது, சில ஒருக்கள் அங்கிகளான கிளமிடமோனு செய்திகள்ல இருக்கும்.
இந்த பச்சை உருமணி வந்து ஒளித்தொகுப்பு செய்து உணவு தொகுத்தல். கொல்கி சிக்கல், கொல்கி சிக்கல் அப்படிங்கிறது சுரத்தல், பொதியிடல், விநியோகித்தல் போன்ற வேலைகளை செய்யறது தான் கொல்கி சிக்கல். அப்ப இந்த வினாவுக்கு பொருத்தமான விட ரைபோசோம் என்பது. 9வது வினாக்கு போவோம். சமதானிகள் தொடர்பான தவறான கூற்று. அதுக்கு முதல்ல நாங்க சமதானி என்னன்னு சொல்லி பார்ப்போம். சமதானி அப்படின்றது ஒரே அணுவினையும் வேறுபட்ட திணிவினையும் கொண்டது. இப்ப நாங்க சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஐதரசன் சமதானி ரெண்டு எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப இங்க அணுவின் இரண்டுக்கும் சமன், திணிவெண் வேறுபடுது. இப்ப அணுவின் அப்படிங்கிறது பிள்ளைகள் புரோட்டான்களின் எண்ணிக்கைன்னு நாங்க சொல்லுவோம். ஒரு அணு நடுநிலையானது என்பதால புரோட்டான் எண்ணிக்கை இலக்ட்ரன் எண்ணிக்கைக்கு சமன். அப்ப இந்த அணுல புரோட்டானும் இலக்ட்ரனும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமன், இந்த அணுலையும் புரோட்டானும் இலக்ட்ரனும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமன். அப்ப உபதுணிக்கைகள் சமதானிகள்ல புரோட்டானும் இலக்ட்ரனும் ஒன்று கொண்டு சமனா இருக்கும். திணிவெண் அப்படிங்கிறது புரோட்டான்களினதும் நியூட்ரன்களினதும் கூட்டுத்தொகைன்னு நாங்க சொல்லுவோம். திணிவெண் புரோட்டான்களினதும் நியூட்ரன்களினதும் கூட்டுத்தொகை. அப்ப புரோட்டான் அப்படிங்கிறது ரெண்டு அணுலையும் சமன், இலக்ட்ரன்ங்கிறது சமன், ஆனால் திணிவெண் வேறுபடுதுன்னா நியூட்ரன் எண்ணிக்கையில வேறுபடும். இந்த விளக்கம் இருந்தா இந்த விடைக்கான சரியான விடைக்கு, இந்த வினாவுக்கான சரியான விடைக்கு நாங்க செல்லலாம். முதலாவது விட இலக்ட்ரன் எண்ணிக்கை சமன் சொன்னேன். புரோட்டன் சமன்னா இலக்ட்ரனும் சமன், புரோட்டன்களின் எண்ணிக்கை சமன் அதுவும் சரி, நியூட்ரன்களோட எண்ணிக்கை சமன் இது தவறான கூற்று. ஒரு சமதானினாலே அணுவெண் சமன், ஆனால் திணிவெண் மாறுபடுதுன்னா நியூட்ரன் எண்ணிக்கை மாறுபடுறதால தான் திணிவெண் அப்படிங்கிறது மாறுபடுது. ஆகவே 3வது விடை தவறானது. அணுவெண் சமன் அப்படிங்கிறது சரியான விடை. அப்ப 9வது வினாக்கு 3வது விடை. 10வது வினா, குறித்த மூலகம் ஒன்றே நிலத்திற நிலைமைப்பு 2:8:2 ஆகும். 2:8:2 ஆபர்த்தன் அட்டவணையில் அமைந்துள்ள கூட்டம். நாங்க கூட்டம் அப்படிங்கிறது ஒரு அணுவின் இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள இலக்ட்ரன்களின் எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். அப்ப இங்க இறுதி சக்தி மட்டத்துல 2 இலக்ட்ரன்கள் இருக்கு. கூட்டத்தை கட்டாயம் நாங்க ரோமன் இலக்கத்துல குறிக்கணும். அப்ப 2வது கூட்டம் அப்படிங்கிறது மிக பொருத்தமான விடை. அப்ப இதற்கான விடை 1வது. 11வது வினா, ஆண்முடுகள் தொடர்பான சில கூற்றுகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஏங்கிறது ஆர்முடுகள் ஒரு காவிக்கணியம் ஆகும். இந்த கூற்று நாங்க முதல் வினா செய்யக்குள்ளே பார்த்தோம். ஆர்முடுகள் வேகம் மாற்றம்னு வர்றதால அது ஒரு காவிக்கணியம். வேகம் வீதம், அப்ப வேகம்ங்கிறது காவிக்கணியம்னால ஆர்முடுகள் ஒரு காவிக்கணியம். இயங்கும் பொருளொன்றின் ஆர்மூடியமாக காணப்படலாம். ஆர்மூடுகள் வேக அதிகரிப்பு, வேக குறைவு நாங்க அமர்மூடுகள்னு சொல்லுவோம். அப்ப ஆர்மூடுகள் மாறல அப்படின்னா வேகம் சீராக அதிகரிச்சுட்டு போகுது. சீரான வேகம் அப்படிங்கக்குள்ள இப்ப நாங்க சொல்லுவோம் சீரான வேகம், 20 ஸ்பீட்ல மீட்டர் பர் செகண்ட் வேகத்தோட போறாரு. 20 மீட்டர் பர் செகண்ட் 5 செகண்ட் இயங்குறாருன்னா இங்க வேக மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூச்சியம். ஆனா 5 செகண்ட், அப்ப ஆர்மூடுகள் பூச்சியம். ஒரு பொருள் சீரான வேகத்தோட இயங்குதா இருந்தா அங்க வந்து வேக மாற்றம் பூச்சியம்னால ஆர்மூடுகள் பூச்சியம். அப்ப இந்த கூற்று இயங்கும் பொருள் ஒன்றின் ஆர்மூடுகள் பூச்சியம் ஆகலாம் அப்படிங்கிறது சரியான விடை. பொருளின் வேகம் குறையும் போது அதை மறை ஆர்மூடுகள்னு சொல்லுவோம். வேகம் கூடுறது நேர் ஆர்மூடுகள், வேகம் குறையிறது மறை ஆர்மூடுகள். மறை ஆர்மூடுகளை நாங்க அமர்மூடுகள்னு சொல்லுவோம். அப்ப இங்க 3 கூற்றுகளும் ஆர்மூடுகள் அப்படிங்கிற கணியத்தோட உடன்பாடான கூற்று. அப்ப இதற்கு மிக பொருத்தமான விடை ஏபிசி 3 சரி அப்படின்றது. 12வது, குறித்த ஒரு சேர்வையின் ரசாயன சூத்திரம் A3B2. வலுவளவுகள் முறையே இந்த சூத்திரம் அமைக்கும் முன்னுக்கு நாங்க எப்படி எடுத்திருப்போம், ஏபி இதெந்த வலுவளவுகள் ரெண்டையும் மேல போட்டு வலுவளவுகளை மாறி போட்டிருக்கோம். இப்ப இங்க ஏக்கு வந்திருக்கு 3 வலுவளவுனா, அப்ப பி இந்த வலுவளவும் 3.
பிக்கு இங்க ரெண்டு வந்திருக்கு அப்படின்னா ஏ இந்த வலுவளவு ரெண்டு, அப்ப ஏயின் வலுவளவு இரண்டு, பியின் வலுவளவு மூன்று. அப்ப இதற்கான விடை இரண்டாவது, ரெண்டு கமா மூன்று. அப்ப சூத்திரம் அமைத்தல் 10ஆம் ஆண்டுல சல பொருட்கள கட்டமைப்பு அப்படிங்கிற பாடத்துல படிச்சிருப்பீங்க, அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க செய்திடலாம். ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் மோட்டார் வாகனம் ஒன்று, ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம். ஓய்விலிருந்து இயக்கம் அப்படிங்கிறதுக்குள்ள ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம். வாகனம் ஒன்று 5 மீட்டர் பர் செகண்ட் ஆர்மூடுகளுடன். அப்ப ஆர்மூடுகள் வைந்து 5 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் டூ ஆர்மூடுகளுடன் இயங்கும் எனில் 10 செகண்ட்களில் அடையும் வேகம். அப்ப டி 10 இறுதி வேகம் வி கேட்டிருக்கார். அப்ப ஆர்மூடுகள் சமன் வேக மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம். ஆர்மூடுகள் 5, வி தெரியாத, ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம், நேரம் 5. அப்ப இத கொண்டாந்து இங்க நாங்க என்ன செய்ய, 10 நேரம், 10 இந்த 10 5 பேருக்கு போறோம். அப்ப வி சமன் 50 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 1. அப்ப எங்களுக்கு இரண்டாவது விடை, ஆர்மூடுகள் வேக மாற்றத்தின் கீழ் நேரம் அப்படிங்கிற சமன்பாடை போட்டு நாங்க செய்ய போறோம். அடுத்தது, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் சய ஓராம் அடுக்கு எனும் அலகு எந்த பௌதீக கணியத்தின் அலகாகும். நாங்க முதல்ல நாங்க அலகு ஆர்மூடுகள அலகு அப்படிங்கிற வினா பார்க்கக்குள்ள அந்த ஒவ்வொரு அலகும் எந்தெந்த கணியத்துக்குன்னு சொன்னேன், அதுல இந்த அலகும் சொல்ல கூறப்பட்டது. ஆகவே உந்தம் அப்படிங்கிறது மிக பொருத்தமான விடை. 15வது வினா, பொருளொன்றின் இயக்கம் தொடர்பான இடப்பெயர்ச்சி நேர வரைபு கீழே தரப்பட்டுள்ளது. பொருளின் இயக்கம் தொடர்பான சரியான கூற்று. இப்ப முதல்ல நாங்க பார்த்த அதே மாதிரியானதுதான். அப்ப இங்கேயும் நாங்க பொருளொன்றின் இயக்கம் 5 செகண்ட், 10 இடப்பெயர்ச்சி, 10 செகண்ட் நேரம், இடப்பெயர்ச்சி. இப்ப இந்த ரீட் த கிராஃப் அப்படின்னு சொன்னா, ஓய்வில் இருந்து ஆரம்பித்து 5 செகண்ட்களில் 10 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்து அடுத்த 5 செகண்ட் 10 செகண்ட் வரை ஓய்வில் இருந்துள்ளது. இதுதான் இந்த வரைபட விளக்கம். அல்லது ஓய்வில் இருந்து சீரான வேகத்துடன் 5 செகண்ட்கள் இயங்கி 10 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்து அடுத்த 5 செகண்ட்கள் ஓய்வில் உள்ளது. ரைட், இப்ப முதலாவது விட சரியான கூற்றுதான் வீணா. 5 செகண்ட்களின் பின்னர் சீரான வேகத்துடன் இயங்கி உள்ளது. 5 செகண்ட்களின் பின் ஓய்வில் இருந்துள்ளது, அதுதான் சரியா. இப்ப முதலாவது விட பிள. ரெண்டாவது, மொத்த இடப்பெயர்ச்சி 75. மொத்த இடப்பெயர்ச்சி 10 மீட்டர் தான், உச்சமே 10 மீட்டர் தான். அப்ப 75 இங்க வராது. 2 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் இயங்கியுள்ள, அதை பார்ப்போம். வேகம் சமன் நாங்க இங்க இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம், 10 × 5, அப்ப 2 அப்படிங்கிறது மிக பொருத்தமான விட. 2 மீட்டர் செகண்ட் சய உண்டு வேகத்தோட இயங்கி இருக்கு. 10வது செகண்டில் ஓய்வு அடைந்துள்ளது. இந்த 5வது செகண்ட்ல ஓய்வுக்கு வந்துட்டார். அப்ப இங்க மிக பொருத்தமான விட 2 மீட்டர் செகண்ட் சய ஓராம் அடுக்கு வேகத்தில் இயங்கி உள்ளது. 16வது வினா, தாக்கம் மறுதாக்கம் தொடர்பான சரியான கூற்று. இப்ப தாக்கம் மறுதாக்கம் பத்தி நாங்க படிக்கிறது நியூட்டனின் 3வது விதி இதுலதான் படிக்க போறோம். சாதாரணமா பார்ப்போம், தாக்கம் மறுதாக்கம், ஒரு பொருளோட திணி உணிரை கீழ் நோக்கி தாக்குனா அதுக்கு செவ்வன் மறுதாக்கம், ஆர் அதே நேர்கோட்டில் மேல் நோக்கி தாக்கும். அப்ப ஒன்று 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 பருமன்ல சமனாகவும் திசையில் எதிராகவும் இருக்கும். நியூட்டனின் 3வது விதி, ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. முதலாவது, பிரயோகிக்கும் திசை வேறுபடுவதன் மூலம், சாரி, முதலாவது தாக்கமும் மறுதாக்கமும் பருமனிலும் திசையிலும் சமனாகும். தாக்கமும் மறுதாக்கமும் பருமனில் சமன் ஆனால் திசையில் எதிராகவே. முதலாவது கூற்று பிளர். இரண்டாவது, தாக்கமும் மறுதாக்கமும் பருமனில் மாத்திரம் சமனாகும். பருமனில் மாத்திரம் சமன், திசையில் எதிர்ன்னு படிச்சிருக்கோம். அப்ப பருமனில் மாத்திரம் சமன்கிறது சரியான விட. மூணாவதையும் பார்ப்போம். நாங்க தாக்கம் மறுதாக்கம் என்பவற்றை தேவையானவாறு எத்திசையிலும் பிரயோகிக்க முடியும். அப்படி பிரயோகிக்க இயலாது. தாக்கத்துக்கு எதிர் திசையில தான் கட்டாயம் மறுதாக்கம் இருக்கும். தாக்கம் ஒரு திசையில கொடுத்து எங்களுக்கு வேண்டிய திசையில மறுதாக்கத்தை எடுத்துக்கொள்ள முடியாது.
நாலாவது, மிதவை ஒன்று பயணிப்பது தாக்கத்தின் திசையிலாகும். மிதவை அப்படிங்கிறது நாங்க சாதாரணமா ஒரு ஓடம் போர்டு மாதிரி யோசிச்சோம்னா, நாங்க படகு வலிக்கும் போது நாங்க கொடுக்கிற தாக்கத்துக்கு எதிர் திசையில போர்டு இயங்க போதாவே அந்த குற்றம் பில. பதினேழாவது வினா, எல்லை உராய்வு விசையானது இயக்கவியல் உராய்வு விசையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? எல்லை உராய்வு விசை இயக்கவியல் உராய்வு விசையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? ரைட், நாங்க பார்ப்போம். பிரயோகிக்கும் திசை வேறுபடுவதன் மூலம், திசைக்கும் உராய்வு விசைக்கும் நாங்க தொடர்பு பார்த்தது இல்ல. ஆகவே அந்த விடப்பில பருமன் பெரிதாக காணப்படும். ரைட், நாங்க நிலையியல் உராய்வு அப்படிங்கிறது, நாங்க ஒரு பொருள் ஓய்வில் இருக்கும் போது நாங்க விசையை கொடுக்கிறோம், அந்த பொருள் இயங்கல, அப்ப கொடுக்கிற விசை தான் நிலையியல் உராய்வு. அப்ப நாங்க நிலையியல் உராய்வு அதிகரிச்சு கொண்டே வரும்போது, ஒரு நிலையில ஒரு உயர் விசையை பிரயோகிக்கும் போது அந்த பொருள் மட்டுமட்டாக இயங்க எத்தனைக்கும், அந்த உயர் விசையத்தான் நாங்க எல்லை உராய்வு விசைன்னு சொல்லுவோம். அந்த உயர் விசைக்கு பிறகு நாங்க விசை அப்படியே குறைஞ்சிடும், அந்த விசையோடைய பொருள் தொடர்ச்சியாக இயங்க ஆரம்பிக்கும். அப்ப மூன்று உராய்வு விசையிலையும் எல்லை உராய்வு விசை தான் பருமனில் பெரியது. அப்ப இரண்டாவது விட, எல்லை உராய்வு பருமனில் பெரிதாக காணப்படுதுங்கிறது சரியான விட. மூன்றாவது விடை, பருமனில் சிறிதாக காணப்படும், மேல உள்ளது சரினா இது சிறியது எதிரான விட தானே. அது பிள்ளை. நாலாவது, ஓய்வில் காணப்படும் போது பிரயோகிக்கப்படுவதன் மூலம். இப்ப இங்க எல்லை உராய்வு இயக்கவியல் உராய்வு இவர் சொல்லியிருக்காரு, நிலையியல் உராய்வை பத்தி நாலாவது விடையில. அப்ப இது இதுக்கு பொருத்தம் இல்லாத விட. அடுத்து நாங்க பார்ப்போம் பதினெட்டு, களப்பிரிவு தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள கூற்றுகளை அவதானிக்க. களப்பிரிவு, கள பதார்த்தங்கள் பிரிவடைந்து புதிய களங்களை தோற்றுவிக்கும் செயல்முறையை நாங்க களப்பிரிவுன்னு சொல்லுவோம். ரை, முதலாவது பார்ப்போம். இளையொரு பிரிவு இருமடியமான களங்களிலும் ஒருமடியமான களங்களிலும் நடைபெறும். மிக பொருத்தமான விட. காரணம் என்னன்னா, இளையொரு பிரிவுங்கிறது தாய் களத்தை முற்றிலும் ஒத்த மகட்களங்கள் உருவாக போகுது. அங்க நிறமூர்த்த எண்ணிக்கை மாற போறது இல்ல. அப்ப அது ஒருமடியமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இருமடியமாக இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அதே நிறமூர்த்த எண்ணிக்கை தான் தாய் களத்திலிருந்து மகட்களங்களுக்கு செல்ல போகுது. அப்ப அது ஒருமடியத்திலும் நடைபெறும், இருமடியத்திலும் நடைபெறும். பி கூற்று, இளையொரு பிரிவு மூலம் உடற்களங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நாங்க சாதாரணமாக கரு கட்டப்பட்டு நுகமாக உருவாகிய நிலையிலிருந்து வளர்ந்து நிறையுடலி உருவத்துக்கு வரும் வரைக்கும் எங்களுடைய களங்களின் எண்ணிக்கை பருமன்லே அதிகரிக்குது. எண்ணிக்கையிலும் அதிகரிக்கிறதன் மூலம் தான் நாங்க வளர்ச்சி அடைந்து கொண்டு போறோம். அப்ப அதுவும் பொருத்தமானது. ஒடுக்கட்பிரிவின் மூலம் புணரிகள் தோற்றுவிக்கப்படும். ஒடுக்கட்பிரிவு நடைபெற்ற ஒரே ஒரு சந்தர்ப்பம் புணரிகள் தோன்றும் போது மாத்திரம். புணரிகள் அப்படிங்கிறது ஆண் புணரியா இருக்கலாம், பெண் புணரியா இருக்கலாம். ஆண் புணரியும் பெண் புணரியும் சேர்வதன் மூலம் புதிய ஒரு அங்கிக்கான நுகம் உருவாக போது, அப்ப அங்க நிறமூர்த்த எண்ணிக்கைகள் அரைவாசியாக இருந்தாதான் அது சேர்ந்து அந்த இனத்தின் நிறமூர்த்த எண்ணிக்கை மாறிலியாக பேணப்பட போகுது. அப்ப புணரி ஆக்கத்தின் போதுதான் ஒடுக்கட் பிரிவு நடைபெறும், வேற எந்த சந்தர்ப்பத்திலும் நடைபெறாது. அப்ப இங்க சரியான விட நாலாவது விட, ஏபிசி. பத்தொன்பதாவது வினா, பத்தொன்பதாவது வினா பார்ப்போம். இஸ் இசைட் டூ மைனஸ் அயனின் இலத்த நிலை அமைப்பு. நாங்க பார்ப்போம் செட் டூ மைனஸ் இலத்த நிலை அமைப்பு வந்து 2.8.8 மைனஸ், அதாவது மறையேற்றத்தை ஒரு அணு பெறுது அப்படின்னா இலத்திரனை வாங்கி இருக்குன்னு அர்த்தம். இங்க இரண்டு மறையேற்றங்கள் வந்திருக்குன்னா இந்த அணு இரண்டு இலத்திரன்களை வாங்கியிருக்கு. அப்ப இரண்டு இலத்திரனை வாங்கினதால இவர் இறுதி ஓட்டுல 8 இலத்திரன் வந்திருக்கு. அப்ப இவர் உண்மையாக முதல்ல 2, 8, 6 அப்படிங்கிற நிலையில தான் இசைட் இருந்திருக்கு. அவர் 2 வாங்கினதால தான் 2, 8, 8 மாறி இருக்கிறார். அப்ப உண்மை இப்ப 2, 8, 6 அப்படிங்கிறது 6ஆம் கூட்டம் மூலகம். பாருங்க, 3ஆம் ஆவர்த்தனத்துல 6ஆம் கூட்டம் மூலகம் எது? கந்தகம். ஆக்சிஜன் வந்து 2ஆம் ஆவர்த்தனத்தில் 6ஆம் கூட்டம் மூலகம். பொஸ்பரஸ்
ஐந்தாம் கூட்ட மூலகம், குளோரின் ஏழாம் கூட்ட மூலகம், அப்ப கந்தகம் தான் ஆறாம் கூட்ட மூலகம். அப்ப பத்தொன்பதாவதுக்கான விட மூன்றாவது விட கந்தகம் அப்படிங்கிறது சல்பரிஸ்ங்கிறது சரியான விட. இருபதாவது வருவோம். 600 கிலோகிராம் திணிவுள்ள மோட்டார் வாகனம் ஒன்று 30 மீட்டர் செகண்ட் சயோராம் அடுக்கு வேகத்தில் பயணிக்கும் போது அதன் உந்தம், உந்தம் சமன் திணிவு தர வேகம். இங்க திணிவு பாருங்க பிள்ளைய, 600 கிலோகிராம் வேகம் 30 மீட்டர் செகண்ட் சயோராம். அப்ப இது என்ன பெருக்குங்க, சைவர் 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 ஆர்மியம் 18 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் சயோராம் அடுக்கு. 18,000 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் சயோராம் அடுக்குன்றது சரியான விட. அப்ப இதுக்கு பொருத்தமான விட இரண்டாவது விட. 21வது வினா, துப்பாக்கி ஒன்றிலிருந்து குண்டு வெளியேறும் போது துப்பாக்கி பின்னோக்கி அசையும், இதனை விளக்குவதற்கு பொருத்தமான விசை. இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தோம் தாக்கம் மறுதாக்கம் பத்தி. ஒரு விசை வழங்கப்பட்டா அது தாக்கமாக இருந்தால் அதற்கு சமனானது எதிரான திசையில் மறுதாக்கம். இப்ப ஒரு துப்பாக்கி முனையிலிருந்து குண்டு மிக வேகமாக வெளிப்படும் போது அது வெளிப்படும் திசைக்கு எதிர் திசையில ஒரு விசையை கொடுக்கும், அந்த விசை காரணமாக துப்பாக்கி பின்னோக்கி நகரப்போகுது. அப்ப அது எந்த விதிக்கு அமைய போகுது என்றால் நியூட்டனின் மூன்றாவது விதிக்கு. 22வது வினாக்கு நாங்க வருவோம். தாவர வேர்களின் வளர்ச்சி குறைவடைவதால் இலையில் சிவப்பு ஊதா நிற புள்ளிகள் தோன்றும், தாவர வேர்களின் வளர்ச்சி குறைவடைதல், இலையில் சிவப்பு ஊதா நிற புள்ளிகள் தோன்றுதல் போன்ற பாதிப்புகள் எக்கனி உப்பு குறைபாட்டின் காரணமாக தோன்றுகிறது. இப்ப தாவரத்துல மஞ்சள், முதிர்ந்த இலைகளில் மஞ்சள் வெண்பச்சை நோய்கள் வர்றது வந்து நைதரசன் குறைன்னு படிச்சிருக்கிறோம். கொசுப்பரசு குறைபாடு உங்களுக்கு புத்தகத்துல நீங்க பாருங்க, அந்த ஊதா நிற புள்ளிகளோடைய இலைகளை போட்டு உங்களுக்கு உதாரணம் கொடுத்துருக்கிறார். அப்ப 22வதுக்கு விட வந்து இரண்டாவது, கொசுப்பரசு குறைபாட்டால தான் இலையில் சிவப்பு ஊதா நிற புள்ளிகள் தோன்றும். கந்தகம் பயன்படும் சந்தர்ப்பம் அல்லாதது, கந்தகம் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பம் அல்லாதது. ரப்பரை வல்கனைசுப்படுத்தல், வல்கனைசுப்படுத்தல் அப்படின்னா ரப்பர் வந்து மென்மையானது, அதை வன்மையாக்குவதற்கு கந்தகத்தோட சேர்த்து வெப்பம் ஏற்றுறது, அப்ப அங்க கந்தகம் பயன்படுது. வைன் பியர் உற்பத்தியில், வைன் மற்றும் பியர் உற்பத்தியில கிருமிகள் அங்க இருக்க பங்கசுகளை அழிக்கிறதுக்கு கந்தகம் பயன்படுது. சல்பூரிக் அமிலம் H2SO4 கந்தக வீர் ஆக்சைடை தயாரிச்சு அதை நீர்ல கரைக்கிறது மூலம் தான் சல்பூரிக் அமிலம் உருவாக்கப்படுது. அப்ப கந்தக வீர் ஆக்சைடு தயாரிக்கக்குள்ள கந்தகம் வழியில எரிக்கப்பட போகுது, அப்ப அங்க கந்தகம் தேவை. உலோகங்களை உருக்கி ஒட்டுதல், உலோகங்களை உருக்கி ஒட்டுறதுக்கு ஆக்சிசன் தான் பயன்படுத்தப்படும், கந்தகம் பயன்படுத்தப்படுறது இல்ல. அப்ப இங்க சரியான விட பொருத்தம் அல்லாதது தானே நாலாவது விட. 24வது வினா, 4 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்று இயங்கும் திசையில் 8 நியூட்டன் சமப்படுத்தா விசை ஒன்றை வழங்கும் போது உண்டாகும் ஆர்மூடுகள். சமப்படுத்தா விசை அப்படிங்கிறது அந்த பொருள் இயங்குறதுக்கு நாங்க வழங்குற விசை. விசையை வழங்கி ஓய்வுல இருந்தா அங்க அது சமப்படுத்தா விசை இல்லை. இங்க நியூட்டனின் இரண்டாம் விதிக்கமே FMA நாங்க பயன்படுத்துவோம். ஆர்முடுகள் கேள்வி, அப்ப எஃப்டின் கீழ் எம்ங்கிறத எழுவாய் மாற்றம் செய்து கொள்வோம். இங்க 4 கிலோகிராம் திணிவு 8 நியூட்டன் சமப்படுத்தா விசை, அப்ப எஃப்டின் கீழ் 4, அப்ப 2 மீட்டர் செகண்ட் சய இரண்டாம் அடுக்குங்கிறது சரியான விட, முதலாவது விட. 25வது கேள்வி, இலையுறு பிரிவின் முக்கியத்துவமாக அமையாதது, முதலாவது உடல் வளர்ச்சி, உடல் வளர்ச்சி நாங்க முதல்ல நான் சொன்னேன், நாங்க பிறந்தது முதல் வளர்ச்சி அடைஞ்சு வர்றதுக்கு இலையுறு பிரிவின் மூலம்தான் கலங்களின் எண்ணிக்கை அதிகரிக்குது. இரண்டாவது இலிங்க மில்முறை இனப்பெருக்கம், இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் அப்படின்னா தனித்து ஒரு அங்கி புதிய ஒரு அங்கியை தோற்றுவிக்க போது, இப்ப நாங்க உதாரணத்துக்கு தாவரத்தின் பதிய பகுதிகள் தண்டு இலை வேர் மூலமாக நடைபெறுற இனப்பெருக்கம், அப்ப அங்க கலங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கணும்னா இலையுறு பிரிவு அவசியம்.
புதிய கலங்களை உற்பத்தி செய்வதன் மூலம் இளையத்தை புதுப்பித்தல், இறந்த இளையங்கள் புதுப்பிக்கப்படுதல் இளையுறு பிரிவின் மூலமாக. மாறல் தோன்றுதல், கூர்ப்பு வழிகோடுதல். மாறல் கூர்ப்பு நடக்கணுமா இருந்தா ஒடுக்கன் பிரிவுல மட்டும்தான் அது நடக்கும், இலிங்க முறை இனப்பெருக்கத்துல. அப்ப இளையொரு பிரிவின் முக்கியத்துவத்துக்குள்ள நாலாவது விட வராது. ஆகவே இதற்கு பொருத்தமான விட நாலாவது விட. 26வது வினா, மின்னெதிர் தன்மை அதிகரிக்கும் வரிசையில் குறிப்பிடப்பட்டுள்ள மூலகங்கள் வரிசை. மின்னெதிர் தன்மை அப்படிங்கிறது பிணைப்பில் உள்ள இலத்திரன்களை தன்னை நோக்கி கவரும் ஆற்றல். அப்ப மின்னெதிர் தன்மை கூடிய மூலகம் வந்து ஏழாம் கூட்டம். மின்னெதிர் தன்மை மிக கூடிய மூலகம் ஏழாம் கூட்டம். மின்னெதிர் தன்மை மிக குறைந்தது முதலாம் கூட்டம். அப்ப மிக குறைந்தது முதலாம் கூட்டம் முன்னால வரணும், கடைசியா கூடியது ஏழாம் கூட்டம் வரணும், இடையில மற்ற கூட்டங்கள் வரலாம். அப்ப அப்படியான ஒரு விட பாருங்க. இரண்டாவது விடையில பாருங்க, லித்தியம் அப்படிங்கிறது முதலாம் கூட்டம், மின்னெதிர் தன்மை மிக குறைந்தது. புளோரின் அப்படிங்கிறது ஏழாம் கூட்டம், மின்னெதிர் தன்மை மிக கூடியது. அப்ப இடையில காபன். அப்ப இதற்கு பொருத்தமான விட லித்தியம், புளோரின், காபன். நீங்க ஆவர்த்தன அட்டவணை எடுத்துக்கொண்டீங்கன்னா இடமிருந்து வளமாக செல்லும் போது ஒரு குறித்த ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வளமாக செல்லும் போது அணு ஆறை குறையும், ஆகவே மின்னெதிர் தன்மை அதிகரிக்கும். அதே மாதிரி மேலிருந்து கீழ் வரும்போது அணு ஆறை அதிகரிக்கிறதால மின்னெதிர் தன்மை குறையும். அப்ப இங்க சரியான விட இரண்டாவது. 27வது வினா பார்ப்போம். சார்பியக்கம் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் தொழிற்படும் உராய்வு விசை. இயங்கும் போது சார்பியக்கம் நடைபெறும்னா பொருள் இயங்குது, இயங்கக்குள்ள என்ன உராய்வு? இயக்கவியல் உராய்வு. அப்ப இதற்கு மிக பொருத்தமான விட மூன்றாவது. ஏன்னா எல்லை உராய்வு, இயக்கவியல் உராய்வு, நிலையியல் உராய்வு எல்லாம் பத்தி நாங்க வெள்ளன பார்த்ததால இதுக்கு பெருசா விளக்கம் ஒண்ணு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்ப 27வது வினாவுக்கான விட இயக்கவியல் உராய்வு. 28வது வினா, 800 நியூட்டன் நிறையுடைய ஒருவரின் திணிவு யாது? நிறை அப்படிங்கிறது பார்ப்போம். நிறை சமன், திணிவு தர புவியீர்ப்பு ஆர்மூடுகள். இப்ப இங்க உங்களுக்கு நிறை தந்திருக்கு 800, திணிவு கேள்வி, புவியீர்ப்பு ஆர்மூடுகள் 10 எங்களுக்கு தெரியும். அப்ப திணிவு சமன் நிறையின் கீழ் புவியீர்ப்பு ஆர்மூடுகள். அப்ப பெருக்கு நாம் பிரிச்சோம்னா 80 கிலோகிராம். மூன்றாவது விட. 29வது, விலங்கு களம் ஒன்றில் அவதானிக்க முடியாத புன்னங்கம். விலங்கு களம் அப்படின்னா தாவர களத்துல மட்டும் காணப்படணும். இப்ப தாவர களத்துல மட்டும் காணப்படுறது பச்சை ஒருமணி பார்த்திருக்கோம், கலச்சுவ மைய பெரிய புன்வெட்டிடம் பார்த்திருக்கோம். அப்ப இங்க எந்த விட இருக்கு? டிரெக்டான ஆன்சருக்கு நாங்க வரலாம். அப்ப பெரிய புன்வெட்டிடம் வந்து தாவர களத்துல மட்டும்தான் இருக்கும், விலங்கு களத்துல இருக்காது. அப்ப 29வது வினாக்கு இரண்டாவது விட பொருத்தமானது. 30வது வினா, படத்தில் தரப்பட்டுள்ள பொருளின் உந்தம். உந்தம் சமன் திணிவு தர வேகம்னு பார்த்தோம். இந்த பொருளின் திணிவு வந்து 8 கிலோகிராமாம், வேகம் வந்து 3. அப்ப உந்தம் சமன் திணிவு தர வேகம். திணிவு 8 கிலோகிராம், வேகம் 3 மீட்டர் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப 8 × 3 = 24 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஒராம் அடுக்கு. அப்ப முதலாவது விட. 31வது விட கேவினா, இயந்திரங்களின் உராய்வு விசை அதிகரிக்கும் போது, ஒரு இயந்திரங்கள்ட உதிரி பாகங்களுக்கு இடையில உராய்வு விசை அதிகரிக்கக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்றத தந்திருக்காரு. சக்தி விரயமாகும். இப்ப நாங்க இயந்திரத்தை இயக்கக்குள்ள அந்த இயக்கம் முழுவதும் நாங்க நினைக்கிற விஷயத்துக்கு பயன்படணும், ஆனால் ஒன்றோடொன்று உரசத்துக்குள்ள அதுல அதன் மூலம் வர சத்தம் வெப்பத்துக்காக நாங்க கொடுக்கப்படுற சக்தி விரயமாகும். அவை உராய்வின் ஒரு பிரதிகூலம் தான் சக்தி விரயமாகிறது. அடுத்து ரெண்டாவது, வெப்பம் பிறப்பிக்கப்படும். ஒன்றோடொன்று உரசும் போது வெப்பம் நிச்சயமாக பிறப்பிக்கப்படும். இயந்திரங்கள் பகுதி தேய்வடையும். உராய்வு அதிகரிக்கும் போது இயந்திரங்கள் தேய்வடையும். இப்ப நாங்க வாகனங்கள் வச்சிருக்கிறவங்க அடிக்கடி ஒவ்வொரு உதிரி பாகங்கள் தேஞ்சிருச்சுன்னு சொல்லி மாத்துவாங்க. காரணம் அங்க உதிரி பாகங்கள் ஒன்றோடொன்று உரசும் போது உராய்வு அதிகரிக்கக்குள்ள தேய்வடையும். அப்ப 31வது வினாவுக்கு
நான்காவது விடை மேற்கூறிய யாவும் நடைபெறுங்கிறது பொருத்தமானது. நாங்க 32வது வினா பார்ப்போம். மனிதனின் புனரிக்கலம் ஒன்றில் காணப்படும் நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கை யாது? மனிதன்ல 23 சோடி நிறமூர்த்தங்கள் காணப்படுது. அப்ப மொத்தம் 46 நிறமூர்த்தங்கள். புனரிக்கலங்கள் ஒடுக்கட்பிரிவின் மூலம் உருவானது. ஆக நிறமூர்த்த எண்ணிக்கை அரைவாசியாகப்படும். ஒரு ஒரு அங்கி இனத்தின் நிறமூர்த்த எண்ணிக்கை மாறிலியா இருக்கணுமா இருந்தா புனரிக்கலங்கள நிறமூர்த்த எண்ணிக்கை அரைமடியமா இருக்கணும். அப்ப 46 சாதாரண கலங்கள்ல இருக்கு, புனரிக்கலங்கள்ல 23. புனரிக்கலங்கள் நாங்க சொல்றது சூழ் விந்து ஆகிய கலங்களை நாங்க சொல்லுவோம். அடுத்து 33வது நாங்க பார்ப்போம். பொருளொன்றிற்கு 10 நியூட்டன் சமப்படுத்தா விசை ஒன்று பிரயோகிக்கும் போது 2.5 மீட்டர் பர் செகண்ட் ஆர்மூடுகளுடன் இயங்குகிறது. அப்ப இங்க நாங்க நியூட்டனின் 2வது விதிக்கமைய ஆர்மூடுகளின் விசையை கொடுத்து திணிவு கேட்கிறாரு. திணிவு சமன் விசையின் கீழ் ஆர்மூடுகள் விசை 10 நியூட்டன் ஆர்மூடுகள் 2.5 மீட்டர் செகண்ட் இதை நீங்க சுருக்கினா 4 கிலோகிராம்னு விடவர். அப்ப எங்களுக்கான விடை 2வது விடையாக இருக்கும். சரி, 34வது நியூட்டனின் 3வது விதியுடன் தொடர்பான சந்தர்ப்பமாக அமைவது. 3வது விதி அப்படின்னு நாங்க சொல்றது ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. மலை உச்சியில் உள்ள கல்லொன்று பள்ளத்தை நோக்கி உருண்டு வருதல். இங்க வேகம் அதிகரித்து கொண்டு வரும். உயரம் கூடும் போது இருந்த அழுத்த சக்தி பள்ளத்துக்கு வரும்போது இயக்க சக்தியா மாறும். இந்த தோற்றப்பாடு தான் இங்க இருக்குது. இங்க நியூட்டன் விதி தொடர்பு படல. 2வது இயங்கும் பொருளொன்றின் இயக்க திசையை மாற்றல். திசையை பயன்படுத்தி நாங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ஒன்றுதான் இயக்கத்தின் திசையை மாத்துறது. அப்ப அதுவும் நியூட்டனின் 3வது விதியோட உடன்படல. 3வது பாப்பம் உயரத்திலிருந்து தரையில் விழும் பந்தொன்று தரையில் பட்டு மேல் நோக்கி வீசப்படுதல். சாதாரணமா பாஸ்கெட் பால் விளையாடும் போது நாங்க பந்தை தட்டி தட்டி விளையாடுறோம். கீழே தட்டும் போது நாங்க கொடுத்த விசைக்கு சமனான மறுத்தாக்கம் தரையிலிருந்து வழங்கப்படுறதால பந்து மேல் நோக்கி வரும். ஆகவே இது நியூட்டனின் 3வது விதிக்கு அமைவானது. 4வது பாப்பம் மரத்திலிருந்த நிலைக்குத்தாக விழும் தேங்காயின் வேகம் அதிகரித்த. இது புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தின்ல வரப்போம். 35வது வினா படத்தில் காட்டப்பட்டுள்ள புன்னங்கத்தின் தொழிலை குறிப்பது. இப்ப இங்க படத்துல காட்டப்பட்டிருக்க புன்னங்கம் இலைமணி. இலைமணியின் தொழில் சுவாச தாக்கத்தின் மூலம் சக்தியை உற்பத்தி செய்தல். முதலாவது விடைய பார்ப்போம். புரத தொகுப்பை மேற்கொள்ளல். புரத தொகுப்பை மேற்கொள்றது ரைபோசோம். 2வது சுரப்பு பதார்த்தங்களை தொகுத்தல் பொதி செய்தல். அது கொல்கி சிக்கல் அப்படிங்கிற புன்னங்கம் செய்த தொழில். 3வது காற்று சுவாச செயற்பாடுகளின் மூலம் சக்தியை விடுவித்தல். சக்தியை விடுவித்தல் வலுவீடு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது இலைமணிய. 4வது விடை ஒளித்தொகுப்பின் மூலம் குளுக்கோஸை உற்பத்தி செய்தல். ஒளித்தொகுப்பு செய்யறது பச்சை உருமணி. 36வது வினா டிஎன்ஏயில் அடங்காத நைதரசன் உப்பு மூலம். டிஎன்ஏயில் அடங்கும் நைதரசன் உப்பு மூலம் பார்த்தோம்னா அடினின் தயமின் குவானின் சைட்டோசின் அப்படிங்கிற 4 உப்பு மூலங்கள் டிஎன்ஏல இருக்கும். யுராசின் அப்படிங்கிற உப்பு மூலம் டிஎன்ஏல இருக்காது. பாப்போம். ஒரு பிள்ளை ஏயிலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்து, ஏன்ற புள்ளியிலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்து டிக்கு போய் தீங்குற புள்ளியா இருந்தது. ஏல இருந்து விக்கு போய் சிங்கிற புள்ளி அடைந்து 80 மீட்டர் பயணிச்சிருக்கு. சீலிருந்து மீண்டும் திரும்பி 40 மீட்டர் வந்திருக்கு. அப்ப இவர் போன திசையில 40 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. மொத்தம் 80 மீட்டர் வந்தது 40 மீட்டர். அப்ப ஆரம்ப புள்ளிக்கும் இப்ப இருக்கிற புள்ளிக்கும் இடையில் உள்ள தூரம் 40 மீட்டர். இதை நாங்க இடப்பெயர்ச்சி சொல்லுவோம். இந்த இடப்பெயர்ச்சி வழியே ஏயிலிருந்து பியை நோக்கி 40 மீட்டராக இருக்கும். இடப்பெயர்ச்சிக்கு திசை இருக்கிறதால இங்க திசையோட நாங்க சொல்லுவோம். ஏயின் திசையில் 40 மீட்டர்னா பிள்ள. ஏயின் திசையில் 40 மீட்டர், பியின் திசையில தான் இருக்கு. ஏயின் திசையில் 120. 120ங்கிறது தூரம், பயணப்பாதையின் நீளம்.
வீயின் திசையில் 40 மீட்டர் அப்படிங்கறது மிக பொருத்தமான விட. வீயின் திசையில அவர் ஆரம்ப புள்ளியிலிருந்து இறுதி புள்ளிக்கு 40 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளார். வீயின் திசையில் 120 அப்படிங்கிறது பிழையான விட. அடுத்தது, வையனும் மூலகம் வலியில் வெப்பமேற்றும் போது பிரகாசமான வெண்ணிற சுவாலையுடன் எரிந்து வெள்ளை நிற ஆக்சைடு ஒன்றை தோற்றுவிக்கும். இம்மூலகம் குளிர் நீருடன் தாக்கம் அடையாத போதும் சுடு நீர் மற்றும் கொதி நீராவி என்பவற்றுடன் தாக்கம் அடையும். வை, இப்ப நாங்க ஆய்வுக்கூடத்துல கட்டாயம் இந்த பரிசோதனை செய்திருப்பீங்க. மக்னீசிய நாடாவை எடுத்து அறத்தாளால தேய்த்து தூய்மையாக்கிய பிறகு நாங்க அதை வெப்பமேற்றும் போது நீங்க அந்த நிலாக்கூறு சுத்துற மாதிரி ஒரு பிரகாசமான சுவாலையோட எரிந்து வெள்ளை நிற சாம்பல் எஞ்சுறத பாத்திருப்பீங்க. அதே மாதிரி மக்னீசியத்தை குளிர் நீர்ல போட்டா எந்த வித மாற்றமும் இல்ல. சுடுநீர்ல போடுவீங்களா இருந்தா வலிக்குமிழிகள் வெளியேறும். கொதி நீர் ஆவியில எரியிற மக்னீசிய நாடாவை பிடிச்சா மேலும் பிரகாசமாக எரியறத நாங்க பாக்கலாம். அப்ப இங்க தந்திருக்க இந்த க்ளூ எல்லாம் மக்னீசியம் அப்படிங்கிற மூலகத்துக்குரியது. அப்ப இங்க மிக பொருத்தமான விடையாக மக்னீசியம். ஐதரசனை வந்து நாங்க வழியில வெப்பமேற்றும் போது பொப்பென்ற சத்தத்தோட எரிந்து அணைய போகுது. சோடியத்தை வந்து குளிர் நீர்ல போட்டாலே மிக வீரியமாக இசைன்ற சத்தத்தோட ஓடி திரிந்து தாக்கம் அடையும். அப்ப வெப்பமேற்ற அளவுக்கு சோடியத்தை எடுக்க கூடாது, வெடித்து சிதறும், விபத்து ஏற்படலாம். காபன்ங்கிறது நாங்க நிலக்கரி சாதாரணமா சொல்லலாம், அதை நாங்க வெப்பமேற்றும் போது மஞ்சள் நிற சுவாலையோட எரிய போகுது. அப்ப இங்க மிக பொருத்தமான விடையாக நாங்க மக்னீசியத்தை சொல்லுவோம். அடுத்தது, நிலைக்குத்தாக மேல் நோக்கி எரியப்பட்ட கல்லொன்று மீண்டும் தரை அடையும் வரையான இயக்கத்துக்கான வேக நேரம் அடைக்கும். கல்லொன்ற நாங்க குறித்த வேகத்துல மேல் நோக்கி எரியறோம். அப்ப அது கல்லுக்கு ஆரம்பத்துல ஒரு வேகம் இருக்கும். அப்ப நாங்க ஆரம்பத்துல நாங்க ஒரு குறித்த வேகத்தை எரியக்குள்ள செகண்டுக்கு 10 அந்த வேகம் குறைந்த குறித்த செகண்ட்ல அதன் வேகம் பூச்சியமா, அதாவது கல் இப்படி மேல போயிட்டு பூச்சியமான பிறகு திரும்பி கீழே வரும். அந்த பூச்சியம் ஆகுறது குறித்த நேரத்துல வேகத்துக்கு திசை இருக்கிறனால எதிர் திசையில திரும்ப பயணிக்க போறாரு. ஆகவே அதை நாங்க மறை திசையில மறை வரைவாக காட்ட போறோம். அப்ப திருப்பி ஆரம்ப இடத்துக்கு வரக்குள்ள ஆரம்ப வேக பெருமானம் தான் இருக்கும். இப்ப நாங்க இங்க எக்ஸ்ன்னு சொன்னா இங்க மறை எக்ஸ் ஆக இருக்கும். இங்க டீனா இங்க 2 டீயாக இருக்கும். அப்ப இதுதான் இதுக்கான வரைபா இருக்கும். இந்த மாதிரியான வரைபு உங்களுக்கு 2வது விடையில இருக்கு, வேக நேர வரைபு. 40வது வினா, கடைசி வினா பார்ப்போம். குறித்த சில பதார்த்தங்கள் கொண்டுள்ள சில இயல்புகள் தரப்பட்டுள்ளன. உயர் அடர்த்தி கொண்டிருத்தல். உயர் அடர்த்தி அப்படின்னாலே நாங்க உலோகங்களுக்குரிய இயல்புன்னு படிச்சிருக்கிறோம். மின் வெப்பத்தை நன்றாக கடத்துதல். ரைட், அடுத்த உலோகத்துக்கான இன்னொரு இயல்பு வருது, மின்னை கடத்தும் வெப்பத்தை கடத்தும். வாட்டத்தகு ஈட்டத்தகு இயல்பு. உலோகத்தை தட்டி தட்டி நாங்க தகடாக்கலாம், வாட்டத்தகு இயல்பு. உடையாமல் கம்பி ஆக்கக்கூடிய இயல்பும் இருக்கு. ஆகவே இங்க தந்திருக்க இந்த 3 இயல்பும் உலோகத்துக்குரிய சிறப்பியல்புகளை சொல்லியிருக்காரு, உலோகத்துக்குரிய பௌதிக இயல்பை சொல்லியிருக்காரு. அப்ப இங்க நேரடியாவே நாங்க விடைக்கு போயிடலாம். மேற்குறித்த இயல்பை கொண்ட பதார்த்தங்கள் உலோகங்கள். இப்ப அல்லுலோகங்கள் இதற்கு எதிரான இயல்பு தான். அடர்த்தி குறைவா இருக்கும், வெப்பத்தையோ மின்னையோ கடத்துற அளவு குறைவா இருக்கும், வாட்டத்தகு நீட்டத்தகு இயல்பு இருக்காது. சமதானிகள்னா நாங்க பார்த்த முன்னாலேயே ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டதுன்னு. விழுமிய வாயுக்கள் இறுதி சக்தி மட்டம் பூர்ணமடைந்த ஓரணு வாயுக்களா இருக்கும், அது யாரோடையும் தாக்கம் அடையாது. வாயுக்கள் அடர்த்தி மிகவும் குறைவா இருக்கும். அப்ப இந்த முதலாவது கூற்றே விழுமிய வாயுக்கு பொருத்தம் இல்லை. அப்ப இங்க மிக பொருத்தமான விடையாக நாங்க 2வது விடைய சொல்லலாம். அப்ப நாங்க இன்னைக்கு எடுத்துக்கொண்ட 40 வினாக்களுக்குமான விடைய கலந்துரையாடியுள்ளோம். இதுல இருந்து நீங்க சிறந்த விளக்கங்களை பெற்றிருப்பீங்க நின்றேன். இதோட நாங்க இதை முடிச்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.